பெரிய நெல்லிக்காயில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது விட்டமின் சி. அது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். குழந்தைங்கக்கிட்ட நெல்லிக்காவை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் நிச்சயமாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெல்லிக்காவை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுக்கிறேன். நெல்லிக்காவை நல்லா வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வழக்கமாக ஆவியில் வேக வைப்போம்ல, அதே மாதிரி தான் நெல்லிக்காவையும் நான் வேக வச்சுருக்கேன். ஒரு 10-12 நிமிஷம் ஆகும் நெல்லிக்காய் வேகிறதுக்கு. அடுப்பை மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க, ரொம்பவும் ஜாஸ்தி வைக்காதீங்க. இந்த மாதிரி நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெடிப்பு விட்டு வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கணும். நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. கையில் இந்த மாதிரி உடைக்கும் போதே ஈஸியாக துண்டு துண்டாக நல்லா உடஞ்சி வந்துடும். நடுவில் இருக்க விதை நமக்கு தேவையில்லை, அதை தனியாக எடுத்துருங்க. நெல்லிக்காயில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது நிறைய பேரோட சஜஷன்ஸ்க்கு காட்டும், நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் லேசாக சூடு ஆறினதுக்கப்புறமா இதோடவே 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் ஆகணும், அது வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சதுனால அரைக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். 1/4 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பொடி பண்ண வெல்லம் எடுத்ததுனால இதை கரைச்சிட்டு வடிகட்டலை. நீங்கள் மண்டை வெல்லம் எடுக்கிறதா இருந்தால் வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க, ஏன்னா தூசு கல்லெல்லாம் இருக்கும். வெல்லத்தோடவே அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்கு மொத்தத்தில் 20-25 நிமிஷம் கிட்டே ஆகும். கைவிடாமல் கலந்து விடணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அடிகனமான பாத்திரம் இல்லை நான்ஸ்டிக் எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டால் போதும், சீக்கிரமாக இதை அடிபிடிக்கலாம் செய்யாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மட்டும் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்க்கும் போது இன்னும் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல வாசனைக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நான் இப்போ காட்டுற மாதிரி பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு ஒன்று சேர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெய் தடவின ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழகாக லெவல் பண்ணிக்கோங்க. அப்போ ஆறினதுக்கப்புறமா பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது செட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரமாவது ஆகும், ஸோ அப்படியே விட்டுடுங்க. 6 மணி நேரம் கழித்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது, கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 2-3 நாள் மட்டும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். மற்றபடி இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாது, நல்லாயிருக்கும். கட் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சமாக சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு அதில் லேசாக கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்ம எப்படி கட் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்கு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும், புளிப்பு இனிப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், ஸோ சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.